ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, அந்த சிவா சுமதி அப்படின்னு ஐடியிலிருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு வந்து எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதாவது நிறைய பேர் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லும்போது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பட் அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதாவது நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 8-9 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மந்த்ஸ் ஆயிடுச்சு, 6 மந்த் மேலே ஆயிடுச்சு. அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா நான் அந்த ஒரு வீடியோவில் ஒரு இது மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு விஷயம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேஷன் வீடியோ சொல்லலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அண்டு அந்த வீடியோலேயே நான் எப்படி என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணேன், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ. அப்போ வந்து ஃபாலோ பண்ணவங்க வந்து கொஞ்சம் தான், அந்த அப்போ அந்த டைமில் ஒரு 8-9 மந்தில் நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான். அதில் நான் சொல்லியிருந்த விஷயத்த அவங்க அந்த லைனை வந்து கமெண்டில் பண்ணியிருந்தாங்க. அது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோ மாதம் கழித்து அந்த வீடியோவில் நான் ஒரு சொல்லியிருந்த ஒரு லைனை வச்சு அவங்க மனசில் எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவே ஒரு வீடியோ வந்து நீங்கள் போடுங்க இப்போ ட்ரை பண்ணுறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு வீடியோவில் வந்து சொல்லணும், ஏன்னா நிறைய பேர் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்னதையும் நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். அதாவது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஈஸியாக கேட்குறாங்கல்ல ப்ரெக்னன்சி தள்ளி போது உனக்கு ஏன் குழந்தை பெற்றுக்கலையா. நான் சொல்கிறது எல்லாரையுமே, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, நெய்பர்ஸ் எல்லாருமே. ஸோ குழந்தை பெற்றுக்கலை, ட்ரீட்மெண்ட் போல, இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, கல்யாணம் 6 மாதம் ஆச்சு, உனக்கு அடுத்து கல்யாணம் ஆனவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, நீ இந்த டாக்டர் போய்ப்பார், அந்த டாக்டர் போய்ப்பார், ஸோ இது ஃபாலோ பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, இந்த மாதிரிலாம் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை நார்மலாக கேட்குற மாதிரி உங்களை ஹர்ட் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் வந்து உங்களோட பேபியை வந்து பார்த்துக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, உங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் 4 மாதம் வாமிட் பண்ண போகிறது நீங்கள், 8-9 மாதம் வரைக்கும் இடுப்பு வலியோடு இருக்க போகிறது நீங்கள். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெயின், சிசேரியன் ஆகட்டும் நார்மல் ஆகட்டும், ரெண்டும் சமாளிக்க முடியாத அது ஒரு வலி. அதுக்கப்புறம் வந்து பேபி 4 மாதம் வரைக்கும் தூங்காமல் இருக்கும், அதை வச்சுட்டே விடிய 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 நடக்கணும். இது எல்லாம் பண்ண போகிறது நீங்கள். ஈஸியாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, அதாவது என்ன குழந்தை அப்படின்ட்டு. பட் யாரும் வந்து உங்களோட குழந்தைய வந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு நைட்டு கூட அந்த உங்களை கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாரும் ஒரு நைட்டு கூட உங்கள் குழந்தைய வந்து தூக்கி வச்சிட்ருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, அதுவும் உங்கள் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். இன்னும் நிறைய வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில், வந்து ஏதோ ஒன்று பேச ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிருந்தேன். அதில் இருக்கக்கூடியதை தான் அந்த சிஸ்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவங்க சொன்னது மைண்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, ஏன்னா அது உங்கள் பேபி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது 100% உண்மை தான். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, பேபி வேணும், பேபி வேணாம், நம்ம சீக்கிரம் பெற்றுக்கலாம், வேணாம், அது எல்லாமே நீங்கள் எடுக்கிற டிசிஷனாக தான் இருக்கும். ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தயவு செஞ்சு, இப்போ நீங்கள் இந்த வீடியோ கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்காக 100% தோணுது அப்படின்னா மட்டும் நீங்கள் மும்முரமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், இல்லை நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதாகட்டும், உங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் சீக்கிரம் பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு இது பண்ணுறாங்கன்றதுக்காக வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணிக்கவே வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, அதுக்காக நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடலாம், எவ்வளோ டேப்லெட் எடுக்கலாம், எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், பட் உங்களுக்கு இப்பொழுது எதுக்கு, நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், நம்ம ஃப்ரீயாக விடலான்னு மைண்ட் தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் அது நீங்கள் எடுக்கிறதா மட்டும்தான் இருக்கணும். குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற டிசிஷன் மட்டும்தான் இருக்கணும், ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஜேர்னி, ஒரு 2-3 நாள் விஷயம் கிடையாது குழந்தைன்றது. அது வந்து நீங்கள் விருப்பப்பட்டு அந்த டிசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணினா மட்டும்தான் அது உங்களுக்கு ஹாப்பி கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ இது பண்ணி இந்த மைண்ட் செட்டில் நம்ம ப்ரெக்னென்ட் அப்படி இப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸாக எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ தான் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக பிளான் பண்ணணும். அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு பேபி தங்கிச்சுன்னா அது வேறு. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு பேபி வந்து ஓகே நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு அப்பொழுது மைண்ட் செட் இல்லை, உங்களுக்கு வேறு இதுலேயோ ஒரு ரீசனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பெருசாக பேபிக்காக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி அது உங்கள் பேபி, அந்த பேபி உங்களுக்கு கண்டிப்பாக வரும்போது உங்களுக்கு ஒரு எல்லோரும் அம்மா ஆக தான் போகிறோம். அதுவும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், அம்மா ஆக தான் போகிறோம். அம்மா வந்து அது வந்து எல்லாரும் ஆறது தான், அது வந்து ஒரு பெரிய பதவி உயர்வோ, அது வந்து வந்தால் தான் வந்து பெண்மை முழுமை அடைகிறது அப்படின்லாம் எவனாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிடவே செய்யாதீங்க.
அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் கூட சேர்ந்தால் பேபி வந்துட போகுது, கொஞ்சம் டிலே ஆகலாம் சம் ரீசன்ஸ்னால, இல்லை ரீசன் இல்லாமே கூட டிலே ஆகலாம். அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு, குழந்த இருக்கவங்க உயர்ந்தவங்க நமக்கு குழந்தை ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்போ வந்து நம்ம அவங்கள விட கொஞ்சம் மதிப்பு குறைஞ்சு அப்படின்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. அதே மாதிரி இங்கே இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எங்கேயாவது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது யாராவது உங்களை கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் என் பேபியை பற்றி, நீங்களா வச்சு பேபி பார்த்துக்க போகிறீங்க, பெற்று கொடுத்தா நீங்கள் வேணால் பார்த்துப்பீங்களான்னு மைண்டில் நினச்சிக்கோங்க. அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ எதுவும் யாராவது எதாவது சொன்னாலும் நல்லா மனசில் நல்லா வஞ்சிக்கோங்க, திட்டிக்கோங்க, அப்படியே அதை விட்டுறணும், அதை பெருசாக மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க, நான் அதுக்காகனே ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல, மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறதில்ல, இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் வருது எனக்கு வந்து போக பயமாக இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறையான்னு சொல்லிட மாட்டேன், பட் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருந்தால், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆசையாக ஒரு நம்ம ஒரு பொண்ணு எப்படி கிளம்புவோம், ஒரு ஃபங்க்ஷனாக நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா போகணும் அப்படின்னு ஒரு நினைக்க வேண்டிய மைண்டு போனால் இதை பற்றி கேட்பாங்களே நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஏன் மைண்டில் ஏற்றிக்கணுன்றேன். நாம் கேட்டால் ஏதாவது, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், குழந்த வந்துட்டால் அவங்க கேட்குறத நிறுத்துவாங்கன்னு நீங்கள் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. குழந்தை பிறந்தாலும் அடுத்து இன்னொரு குழந்தை எப்போன்னு கேட்பாங்க. அடுத்து வந்து ரெண்டாவது பொண்ணு, ரெண்டு பையனா அடுத்து எப்போ பொண்ணு பெற்றுக்கிறியா, இல்லைனா ரெண்டு பொண்ணுனா இன்னொரு பையன், ஏதாவது ஒன்று கேட்க தான் செய்வாங்க. ஸோ ஒரு குழந்தை பிறந்துட்டால் எந்த ஒரு க்வெஸ்சன்ஸும் நமக்கு வராது. நம்ம குழந்தை பெற்றுட்டால் வந்து நம்மளை எதுவும் விட்டுருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தை பிறந்தாலும் இன்னொரு குழந்தை எப்போ அடுத்து குழந்தைக்கு துணைக்கு துணை அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. ஸோ வந்து நம்ம அதெல்லாம் ஒரு பெருசாக நம்ம அந்த கேள்வி கேட்குறவங்க அதை பற்றிலாம் மைண்டில் வந்து பெருசாக எடுத்துக்கவே கூடாது. நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க அண்டு உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். ரொம்பவும் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பேபி வந்து இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். அதாவது இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் என்ன, பேபி லைஃப்பில் ஒரு பார்ட், அது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி, பட் அது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கிடையாது. அது ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி, அதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம மைண்டில் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. பேபி வேணும், பேபி டிலே ஆகுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம உயிர் வாழ்கிற ஒரு ஒரு நாளையும் நம்ம வந்து வலியோடு வாழ முடியாது. எண்ட் ஆஃப் தி டே வந்து நம்ம ஒரு நிம்மதியாக தூங்கணும், ஒரு நிம்மதியாக இருக்கணும், நம்ம நிம்மதியாக வாழணும், அதுதான் வாழ்க்கை. அதுக்காக நமக்கு பேபி இல்லைன்றது கவலை தான். கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம், குழந்தை வேணும்னு நினைக்கிறோம், பட் தள்ளி போகணுன்னும் போது அது வலி. பட் அதுக்காக வந்து ஒரு ஒரு நாளையும் நம்ம வந்து அழுதுகிட்டே வாழ முடியாது. எல்லா எவ்ரி ஒன் டிசர்வ் பெட்டர் லைஃப், ஹாப்பி லைஃப். அதாவது அவங்களுக்கு பேபி இருக்குது இல்லை, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்க இந்த உலகத்தில் தகுதியானவங்க. அது குழந்தை இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும், குழந்தை இல்லாதவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்றது யாருமே இது வரைக்கும் டிஃபைன் பண்ணலை. ஸோ நம்ம வந்து யாரோ சொல்கிறாங்க, யாரோ நினைக்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறாங்கலாம் நினைக்கவே செய்யாதீங்க. அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்மளை வந்து மற்றவங்க நினப்பாங்கன்றதை நினைக்காதீங்க. மற்றவங்களுக்கு யாருக்குமே நம்மளை பற்றி நினைக்க நேரமே இருக்காது. நம்ம தான் நினைக்கிறோம் இவன் நினப்பான் அவன் நினப்ப அப்படிலாம் கிடையவே கிடையாது. யாருக்கும் நம்மளை பற்றி நினைக்க டைமெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து நம்ம நம்ம ஹாப்பி, நம்ம கஷ்டம் எல்லாமே நமக்கு மட்டும்தான். ஸோ பேபி பிறந்தாலும் சந்தோஷம் உங்களுக்கு தான் உலகத்துலேயே அதிகம், பேபி டிலே ஆனாலும் உங்களுக்கு தான் கவலை. ஸோ வந்து இதில் வந்து அடுத்தவங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியாதோ அப்படின்றது பயம் வேண்டாம். டிலே ஆகுறது வேறு. ஸோ டிலே நிறைய பேருக்கு ஆக தான் செய்யும், அடுத்து குழந்தை பிறக்க தான் செய்யும். நமக்கு குழந்தையே இல்லாமல் போயிடுமோ அப்படின்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தாட் வருது, எனக்கு செத்துடலாம் போல் இருக்குது. அந்த வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அது வந்து அந்த டைமில் மேபி தோணும், பட் அது வந்து அது வேண்டாம். அது 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 இருந்தால் நீங்கள் செத்துட்டிங்கன்னா அப்படி குழந்தை பிறக்கும், நீங்கள் இருக்கணும் அதுக்கு, நீங்கள் சர்வைவ் பண்ணணும், நீங்கள் அதுக்கு போராடணும். ஸோ சாகிறதோ அதை பற்றி ஃபீல் பண்ணுறதோ நெகட்டிவ் தாட்ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. ரிலாக்ஸாக ட்ரை பண்ணணும். பேபி வந்து என்ன சொல்கிறது, வரும்போது கண்டிப்பாக வரும். அதுக்கு நம்ம சைட்லேருந்து நம்ம முயற்சிகள், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், பேபிக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த விஷயங்கள் நம்ம பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், நேச்சுரலாக ட்ரை பண்ணலாம், ஹஸ்பண்டுக்கு செக் பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு நார்மல்னால் அடுத்து உங்களுக்கு செக்அப், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவையான டேப்லெட்ஸு, ஃபுட்டு, ரெமிடிஸு. இர்ரெகுலர் இருக்குன்னா ரெகுலர் ஆக்கிட்டு ட்ரை பண்ணலாம். ஹஸ்பண்டுக்கு கவுண்ட் கம்மியாக இருக்குனா அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு ஒரு மெத்தட், ஒரு ஒன்று நிறையா இருக்குது. நேச்சுரலாக ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது.
ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கும் நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. காசு அதிகமாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது, காசு கம்மியாக பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. எல்லா மக்களுக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா கிடைக்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விதத்துலேயும் குழந்தை தள்ளிப்போதுன்றதுக்காக நீங்கள் குறைஞ்சவங்க கிடையாது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறதுனால நம்ம குறைவு, நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க நேச்சுரலாக குழந்தை பிறந்தவங்க உயர்வு, ட்ரீட்மெண்ட் போய் பெக்கிறது ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மதிப்பு குறைவு அப்படின்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. எல்லாமே ஈக்குவல் தான். எல்லா பேபிஸும் ஒன்று, எல்லா பெண்களும் ஒன்று, எல்லா மதர்ஸ், எல்லா ஒய்ஃப்ஸ், எல்லா விமனும் சேம் தான். ஸோ வந்து ஒரு ஒரு பேபியில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுக்கிறாதீங்க, அது ரொம்ப தப்பு. நீங்கள் உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்றதுனா அதே மாதிரி பேபி இல்லாத இன்னொரு விமனை நீங்கள் மதிப்பிடுற மாதிரி தான். ஸோ மற்றவங்க பண்ணுற தப்பை நம்ம பண்ண வேணாம், நம்மளை நம்ம மதிக்கணும். அப்போ தான் நம்மளாலேயும் ஈக்குவலாக எல்லாரையும் ட்ரீட் பண்ண முடியும். நான் சொல்கிறது அந்த பேபி இல்லாத அவங்கள அடுத்தவங்க அப்படி நினப்பாங்க, இவங்க அப்படி நினப்பாங்கன்னு நீங்கள் உங்களை வந்து அந்த குவாலிட்டி அந்த மதிப்பை வந்து நீங்கள் குறைச்சிக்கக்கூடாது. யாராவது சொன்னால் பேசி புரிய வைக்கலாம், நான் பார்த்துப்பேன், ஓகே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. நிறைய பேருக்கு அந்த தைரியம் இருக்குது, நிறைய பேருக்கு அந்த தைரியம் இல்லை. உங்களால் வெளியே பேச முடியுது, பேச முடியலை. பட் மைண்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ப்ரெக்னன்சி தள்ளி போகுதுன்ற ஒரு ரீசனுக்காக கண்டிப்பாக உங்களை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுக்கிறாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம வந்து எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ நீ டிலே ஆக்குவேன், அவ்வளோக்கெவ்வளோ ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கணும். என்னன்னாலும் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தான் நீங்கள் தள்ளி போவேன், நான் வந்துட்டே தான் இருப்பேன், நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அசராமல் ட்ரை பண்ணணும். அந்த ஜேர்னியில் பார்த்திங்கன்னா கஷ்டம், கண்ணீரெல்லாம் நிறைய வரலாம். பட் அதை வந்து அது வந்து நம்மளை டாமினேட் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே வந்து இந்த நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஆர் ஹாப்பி அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை டாமினேட் பண்ணிடக்கூடாது. அந்த கவலை வந்து நம்மளை மூழ்கடிச்சிடக்கூடாது. ஸோ அளவான கவலை ஓகே, அது வேறு. பட் ரொம்ப எந்நேரமும் அதை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் அதிக கஷ்டம். ஸோ நம்ம கஷ்டம் நமக்கே நம்ம கொடுக்க வேணாம். நான் நிறைய பேசிகிட்டே போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சிஸ்டர் சொன்ன விஷயம் இதுதான். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுங்க. நிறைய பேர் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் தான் சொல்லியிருந்தேன், என்ன சொன்னாலும் அது எண்ட் ஆஃப் தி டே அது உங்கள் பேபி அது. ஸோ நீங்கள் வந்து தெரியும் உங்கள் பேபிக்கு உங்ககிட்ட எப்போ வரணும்னு தெரியும். அந்த லைனை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அண்டு நம்ம சேனல்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி போட்டு. இது மோட்டிவேஷன் வீடியோவான்னு எனக்கே தெரியல, பட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.